வேதாத்ம பாடங்கள் தொகுதி ஆறு புது சிருஷ்டி அத்தியாயம் பதினாறு தலைப்பு புது சிருஷ்டியின் தற்கால சுதந்திரம் பக்கம் 903 முதல் 907 வரை. நம்முடைய பூமிக்குரிய வீடும் நம்முடைய பரலோக வாசஸ்தலமும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். 2 கொரிந்தியர் 5:1-10 வசனங்கள். அப்போஸ்தலர் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனுக்கு எழுதாமல் புது சிருஷ்டியின் நிலைமையை குறித்து எழுதுகிறார். அவர் புதிய சித்தத்தை புது சிருஷ்டியாகவும் பழைய சரீரத்தை அதன் வாசஸ்தலம் அல்லது கூடாரமாக இருக்கிறது என்றும், அது திருப்தி இல்லாத நிலையில் இருந்தாலும் கூட அது ஒன்றுமே இல்லாதிருப்பதை விட மேலானது என்றும் அவர் கருதுகிறார். இந்த தேகத்தில் பூரணமாக புது சிருஷ்டி குடியிருக்க முடியாது. ஆனாலும் புது சிருஷ்டி தனக்கென்று நம்முடைய ஆண்டவர் ஆயத்தம் செய்வதாக வாக்குத்தத்தம் செய்துள்ள நித்திய வீட்டில் அல்லது வாசஸ்தலத்தில் ஒரு பங்கு பெறும்படியாக உயிர்த்தெழுதலில் அவருடையதாக இருக்கும்படியாக பூரணமான சரீரத்திற்காக ஊக்கமாக வாஞ்சிக்கிறான். யோவான் 14:2. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு மனுஷீக சக்தியினால் உண்டாக்கப்படாதது நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். உண்மைதான், இந்த தற்போதைய சரீரத்தில் அல்லது யாத்திரையின் தற்காலிக வீட்டில் நாம் தவிக்கிறோம். உலகத்தின் பொல்லாத சக்திகளாலும் இன்னொரு பக்கம் பிசாசினாலும் துன்புறுத்தப்படுவது மாத்திரமல்ல, நம்முடைய சொந்த சரீரத்தின் பலவீனத்தினாலும் துன்புறுத்தப்படுகிறோம். நாம் நன்மை செய்யும் போது தீமை நம்மோடு இருக்கிறது. ஆகவே அநேக காரியங்களில் நன்மை செய்வதற்கு தடை ஏற்படுகிறது. அதே நேரத்தில் நாம் விரும்பாத பொல்லாப்பை நம்மேல் இனிக்கிறது. ஆகவே அது தொடர்ந்து எடுக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட வேண்டி இருக்கிறது. அப்போஸ்தலர் இன்னொரு இடத்தில் கூறுகிறபடி, ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சிறிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ரோமர் 8:23. அதாவது சபையாகிய நாம் ஆண்டவருடைய மகிமையான சாயலை பெற தவிக்கிறோம். ஆனால் நம்முடைய தவிப்பு தரித்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்ற வாஞ்சையுடன் இருக்கவில்லை. நாம் சரீரமற்று இருக்க விரும்பவில்லை. அப்படியானால் நல்ல முறையில் கூட அது சுவிசேஷ யுகம் முழுவதுமே நித்திரையாயிருப்பது என்று பொருள்படும். அதாவது நம்முடைய புதிய பூரணமான நித்திய சரீரமாகிய நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தவித்துக் கொள்ளும்படி உயிர்த்தெழுதலின் காலை வேலைக்காக காத்திருப்பது என்பதாகும். நாம் விரும்புவது எல்லாம் தற்போதைய வாழ்க்கையில் இருக்கும் சிறிய பொறி அணைக்கப்பட வேண்டும் என்பதல்ல. ஆனால் அது விழுங்கப்பட்டு நாம் ஜெயிக்கப்பட்டிருப்பதின் நோக்கம் நிறைவேறும்படியாக பூரண வாழ்க்கைக்குரிய பூரண நிலைமைக்குள் ஈர்க்கப்பட வேண்டும். நாம் பூரண சரீரத்துடன் உயிர்த்தெழுதலின் பிறப்பிற்கு காத்திருக்கிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை தந்தவரும் அவரே. இந்த பூரணமான நிலைமையை நாம் உயிர்த்தெழுதலில் பெற இருக்கிறோம். அது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின நம்முடைய ரட்சிப்பின் உன்னதமான நிறைவேறுதலாகும். சத்திய ஆவியினால் ஜெரிப்பிக்கப்பட்ட புதிய மனம், புதிய சித்தம் என்பவைகள் அந்த புது சிருஷ்டியின் ஆரம்ப நிலை என்று எண்ணப்படுகிறது. முதலாம் உயிர்த்தெழுதலில் அது திவ்ய சுபாவத்தில் பூரணப்படுத்தப்படும். தற்காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவி ஒரு முந்தைய பலனாகும். அதாவது ஒரு அச்சாரமாக அல்லது நாம் எதிர்பார்த்து முயற்சித்து தவித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற உன்னதமான கிருபையுள்ள பலன்களுக்கான உறுதியாகும். நாம் இந்த தேசத்தில் குடியிருக்கையில் தற்போதைய நிலைமைகளோடு நம்மோடு நம்முடைய சூழ்நிலைகளோடு முற்றிலுமாக திருப்தி அடைந்து இருக்கும் வரை கர்த்தரிடத்தில் குடியிலாதவராய் இருக்கிறோம். அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். நாம் அவரோடு நெருங்கி சீவிப்போம் என்றால், அவரோடு நடப்போம் என்றால், தற்போது நாம் அடைந்துள்ளவைகள் மற்றும் நிலைமைகள் போன்றவைகளோடு பூரண திருப்தியுள்ளவர்களாக இருக்க மாட்டோம். ஆனால் தேவன் தம்மை நேசிக்கிறவர்களுக்கென ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஒரு நல்ல இடைப்பாறுதலை, ஒரு நல்ல வாசஸ்தலத்தை தேடுகிற அந்நரும் பரவேசிகளுமாய் இருப்போம். ஆனால் இது தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களுக்கு மாத்திரமே என்று அப்போஸ்தலர் விளக்குகிறார். ஆனால் நாங்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். தேவன் மேல் முழு விசுவாசத்துடன் விசுவாசித்து நடப்பதில் கலி கூறுகிறோம்.
தேகத்தில் பூமியில் ஈழத்தவர்களாக அந்நியரும் பரதேசியருமாய் குடியிருப்பதை விரும்பாமல் நம்முடைய ஐக்கியத்தின் ஆவியினால் ஆண்டவரோடு குடியிருக்க விரும்புவோம். இந்த காரணத்திற்காகவே மெல்ல மெல்ல நம்முடைய வாசஸ்தலத்தை அடையும் போதோ அல்லது உண்மையாகவே வாசஸ்தலத்தை விட்டு வெளியே தற்காலத்தில் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கையிலோ நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். அவருடைய அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறும்படியாகவும் அவருடைய ஐக்கியத்தையும் பிரசன்னத்தையும் உணரும்படியாகவும் இறுதியில் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவோம் என்பதை அறியும்படியாகவும் நாடுவோம். சரீரத்தில் அவரவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இந்த யாத்திரையின் முழு காலத்திலும் நம்முடைய ஆண்டவரின் நியாயத்தீர்ப்பின் விளிம்பில் நின்று கொண்டு இருக்கிறோம். நாம் அவரை நேசிக்கிறோமா இல்லையா, நீதிக்கும் சமாதானத்திற்கும் ஏற்றவைகளை நாம் நேசிக்கிறோமா என்பதை பார்ப்பதற்காக அவர் நம்மை சோதிக்கிறார், உறுதிப்படுத்துகிறார். அப்படியானால் நீதியின் நிமித்தம் நாம் எந்த அளவிற்கு பலி செலுத்த வாந்தி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை காண்பதற்காக சோதிக்கிறார். அவருக்காகவும் சத்தியத்திற்காகவும் நாம் சுயத்தை விட்டுக் கொடுக்கும் அளவின்படியும் நம்மையே வழியாக செலுத்துகிற அளவின்படியும் நம்முடைய அன்பை கணக்கிடுகிறார். ஆனால் இப்படியாக நம்முடைய சரீரங்களை வாசஸ்தலங்களாக பேசுவது பரிசுத்தவான்களுக்கு அதாவது கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறவர்களுக்கு மாத்திரமே பொருந்தும். மனுகுலத்தில் உள்ள மற்றவர்கள் இரண்டு சுபாவங்கள் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை ரோமர் 8:10-11 வசனங்களில் சொல்லப்பட்டவைகளுக்கு சரியாக ஒப்பிட முடியாது. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாய் எண்ணப்படுகிறது, ஆவியானது கிறிஸ்துவின் நிமித்தம் நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். பரிசுத்தவான்களின் புதிய சுபாவம் சத்திய ஆவியினால் பிறந்தது, அதுதான் உண்மையிலேயே புதிய மனமாக இருக்கிறது. ஆகவே இதுதான் இப்பொழுது உண்மையான நபராக கூறப்படுகிறது. அது மாத்திரமே தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது. அவர் நம்மை மாம்சத்தின்படி அறியாமல் நம்முடைய புதிய சிந்தையின்படி அதாவது கிறிஸ்துவின் சிந்தையின்படி அறிகிறார். ரோமர் 6:3-4 வசனங்களை பார்க்கவும். இந்த புது சிருஷ்டி ஒரு பழைய மனுஷனை அல்லது புறம்பான மனுஷனை அழிந்து போகிற மனுஷனை உடையவனாக இருக்கிறான். மேலும் ஒரு புதிய மனுஷன், உள்ளான மனுஷன் அல்லது இருதயத்தில் மறைந்திருக்கிற மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறான். 2 கொரிந்தியர் 4:16 வசனம், கொலோசையர் 3:9-10 வசனங்கள், எபேசியர் 4:23-24 வசனங்கள், 1 பேதுரு 3:4 வசனம். மறுரூப காட்சி என்னும் தலைப்பின் கீழ் காணலாம். மனுஷகுமாரன் அவருடைய ராஜ்யத்தில் வருவதை பார்க்கும் வரை அவர்களில் சிலர் மரணத்தை ருசி பார்க்க மாட்டார்கள் என்கிற ஆண்டவருடைய வார்த்தை பேதுருவுக்கும் யாக்கோப்புக்கும் யோவானுக்கும் மறுரூப மலையில் 6 நாட்களுக்குள் நிறைவேறும் என்பதை சீஷர்கள் சற்று கூட நினைத்து பார்க்கவில்லை. ஆனாலும் அது அப்படியாகவே நிறைவேறியது. அது சாட்சிகளின் மேல் ஒரு பெரிய எதிர்பார்த்த விளைவை ஏற்படுத்தியது. அதை குறித்து சாட்சிகளில் ஒருவர் எழுதுகிறதாவது, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்ற போது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். 2 பேதுரு 1:16-18 வசனங்கள். மறுரூப காட்சி அது தோற்றமளித்தது போல உண்மையானது கிடையாது. பர்வதத்திலிருந்து இறங்கி வரும்போது ஆண்டவர் சீஷர்களுக்கு விவரித்து கூறும் போது அது ஒரு தரிசனம் என்றார். இந்த தரிசனத்தில் மற்ற எல்லா தரிசனங்களிலும் உள்ளது போன்று மாயமானது நிஜமானதாக காண்பிக்கப்படுகிறது. அது போலவே வெளிப்படுத்தின விசேஷத்தில் விளக்கப்பட்டுள்ள பத்மஜீவில் யோவானுக்கு வெளிப்படுத்தின தரிசனத்தில் இருந்தது. அவர் பார்த்தார், கேட்டார், அவர் பேசினார். இருந்தாலும் இப்படியாக தரிசனங்களில் காட்டப்பட்டவைகள் உண்மையானவைகள் அல்ல. அநேக தலைகளும் அநேக கொங்குகளும் உள்ள மிருகங்கள், தூதர்கள், கலசங்கள், சிம்மாசனங்கள், மறுசற்பங்கள் போன்றவைகள் உண்மையானவைகள் அல்ல. அவைகள் சாதாரண தரிசனங்கள் தான்.
ஒவ்வொரு தரிசனமும் வார்த்தையின் அர்த்தப்படி நல்லதாக இருக்கிறது. அது உண்மையானவைகளை காட்டிலும் திட்டத்திற்கு உண்மையிலேயே நல்ல தகுதி உள்ளதாக இருக்கிறது. இதனை தொடர்ந்து வரும் மறைத்தோரிலிருந்து முதலாவது எழுந்திருக்க வேண்டியவர் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 907 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.